களத்தில் புலிகளாக நிற்கின்ற வேட்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலுக்காக பல வருடங்கள் காத்திருந்தார்கள். அதுவும் குறிப்பாக திமுக அதிமுக போன்ற கட்சிகள். அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது உள்ளாட்சியை நடத்தக்கூடாது அப்படின்னு அவங்களும் திட்டமிட்டு இருந்தாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடாது என்று வழக்கை போட்டு நிறுத்தியது. ஆனால் மக்கள் மன்றத்தில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் நடத்தலாம்னு இருந்தோம், நாங்கள் நடத்த சொன்னோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தலைன்னு பொய் பரப்புரை செஞ்சாங்க. அதன் பிறகு இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதை உடனடியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மறுபடியும் வழக்கு போட்டு இவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வாங்கியதும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் மக்களிடத்துல போய் பேசும் பொழுது தெளிவா சொல்லுங்க, இந்த பத்தாண்டு காலம் உள்ளாட்சி தேர்தல் இந்த பத்தாண்டு காலத்துல ஏன் நடக்கல, நடந்திருந்தால் என்னென்ன நன்மைகள் நடந்திருக்கும், இந்த பத்தாண்டு காலத்துல இவர்கள் எவ்வளவு பணத்தை சூறையாடி இருக்கிறாங்க, உள்ளாட்சி தேர்தலை தடை செய்வதன் மூலமாக மக்களுக்கு வர வேண்டிய என்னென்ன சேவைகள்லாம் போய் சேரல, இதைதான் நம்ம மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. அதை நாங்கள் வந்தா சரியா செய்வோம். இப்ப நம்ம ஏற்கனவே எல்லாருமே பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்ப பண்ணும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தேர்தல் பரப்புரையை பாருங்க, அது எப்போதுமே காசு கொடுக்கும், குவாட்டர் கொடுக்கும், கோழி பிரியாணி கொடுப்பாங்க. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையாம் தத்துவத்தையும் சொல்லி, நாங்கள் வந்தால் இந்த மக்களுக்கு சாலை போட்டு கொடுப்போம், நாங்கள் வந்தால் இந்த மக்களுக்கு தூய குடிநீரை இலவசமா கொடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு இங்க உள்ளாட்சியில வந்த உடனே இங்க வந்து நூலகம் அமைப்போம், அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. 1000 தான் நீங்க பேசினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாகன பரப்புரையோ இல்ல பிரச்சாரத்தையோ கேட்டீங்கன்னா, உள்ளாட்சிகள் நல்லாட்சி வளர்த்திட, உளுந்த பருப்பு வடையை வாங்கி திண்டுட, வாக்களிப்பீர் உதயசூரியன் சின்னத்திற்கு, இதை தாண்டி அவர்கள் பேச மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவுதான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சியில அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம்னு பேசுவாங்க. இதுவரை இருந்த வரைங்க இந்த பத்தாண்டு காலத்துல, இந்த 4 காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இருந்த ஆட்சியில நல்லாட்சி கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. கொடுத்திருந்தால் மக்கள் அவர்களை மறுபடியும் தேர்வு செய்வாங்க. ஆனால் நாம புதுசா களத்துக்கு போறோம். உள்ளாட்சியில இதுக்கு முன்னாடி கிராமப்புற ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்துச்சு, அதுல நம்ம முத முதல்ல அப்பதான் உள்ள போறோம். இது நமக்கு முதல் களம். நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் பேரூராட்சிகளையும் நம்ம முதல்ல களம் காண்றோம். மக்கள் நமக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட போய் நம்ம அணுகிற விதம் மட்டும்தான். நாம உண்மையை சொல்லுவோம். இது வரைக்கும் இந்த உள்ளாட்சி மன்ற இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு ஆண்டுக்கு 5 கோடியில இருந்து 6 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்படுறதுக்கு இங்க அரசாங்கம் பணம் கொடுக்குது. மாநில அரசாங்கம் ஒரு தொகை கொடுக்குது, மத்திய அரசாங்கம் ஒரு தொகை கொடுக்குது. ஆனால் அதை சரியாக முறையாக அவர்கள் செஞ்சிருக்கிறாங்களா? எல்லா சாலைகளும் பழுதடைந்த சாலைகள் தான். எல்லா நகராட்சியா இருக்கட்டும், மாநகராட்சியா இருக்கட்டும், பேரூராட்சியா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அதே சாலைகள் தான் போடப்பட்டிருக்கு. ஆனா ஓட்ட உடசலான சாலைகள், அதை நாம சரி பண்ணி கொடுப்போம், எவ்வளவு நிதி அப்படின்னு அவங்க மக்களுக்கு வெளிப்படையா நாங்கள் நிர்வாகத்தை கொடுப்போம். நீங்க திமுக அதிமுக போய் சாலை போட்டு கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறது யாரு அப்படிங்கறதுதான் பிரச்சனை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். ஆனால் நமக்கு சாலையே இல்லைன்னு நம்ம போராடுறோம். அதைத்தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். மக்கள் பயணிக்கிறதுக்கு சரியான சாலையை போட்டு கொடுக்காத இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கான வாழ்க்கையை எப்படி சரியா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க? இதை முன் வைப்போம். அதன் பிறகு இங்க இருக்க மக்களுக்கு குடிநீர், எல்லா இடங்கள்லையும் வடிகால் அமைக்கல, இங்க இருக்க தண்ணியை சேமிக்கல, சேமித்தால் தானே நீங்க அடுத்த தலைமுறைக்கு தண்ணீரை விட்டுட்டு போக முடியும், அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி உள்ளாட்சி அமைப்புகள்ல எத்தனையோ இருக்கு. நூலகம் கட்டலாம், அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், சுய உதவி குழுக்கள் நீங்கள் ஏற்படுத்தலாம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பாஜகவோ காங்கிரஸோ அதன் கூட்டணி கட்சிகளோ இதை சார்ந்து சிந்திக்கிறாங்களான்னா இல்ல. ஒரு காணொலி ஒண்ணு வெளியில வந்துருந்துச்சு, அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மற்ற கட்சியினுடைய துண்டறிக்கைகள் எப்படி இருக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய துண்டறிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா அவர்களுக்கு போட்டு காட்டுறோம். இந்த உள்ளாட்சியில இருந்துதான் நம்ம மேல எழும்பி வர முடியும். நம்ம எடுத்த உடனே சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை உறுதி செஞ்சு அப்படி செய்ய முடியாது. மக்கள்கிட்ட எளிமையா சீக்கிரமா போய் சேரக்கூடியது இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் தான். அதனாலதான் இதை ரொம்ப முக்கியமா கவனமா அணுகணும்னு எல்லா இடங்கள்லயும் ஆட்களை போட சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம கட்சியில வந்து இப்போ நமக்கு இருக்கிற பொருளாதார சிக்கல் அதெல்லாம் தாண்டி நம்மளால முடிந்த அளவுக்கு ஆட்களை நிறுத்தி இருக்கிறோம். இந்த அளவுக்கு ஆட்களை நிறுத்துவதற்கு கூட, அதுவும் தனித்து நிறுத்துவதற்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தெம்பும் திராணியம் இருக்கான்னா அவர்களுக்கு இல்ல. அவங்க தனிச்ச ஆட்கள் நிறுத்தவும் மாட்டாங்க. இன்னைக்கும் மற்ற கூட்டணி கட்சிகள் பிசிகாவா இருக்கட்டும் அல்லது மற்ற கூட்டணி கட்சிகள் காங்கிரஸா இருக்கட்டும் திமுகவோட அந்த ஒட்டுண்ணி குழுக்கள் எல்லாரும் 2 சீட்டு 3 சீட்டு நாம தொடர்ச்சி அவங்கள்ட்ட தான் சொல்றோம், தனிச்சு நில்லுங்க. உள்ளாட்சியில கூட உங்களால் தனிச்சு நின்று வெற்றி பெற முடியலன்னா எதுக்கு நீங்கள் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கணும், அதை கலைச்சிட்டு போயிடலாமே. அப்படி ஒரு கட்சி தேவையே இல்லையே.
அப்படி அவங்க செய்ய மாட்டாங்க. ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எங்க அண்ணன் திருமாவளவன் நாங்க எதிர்பார்த்தோம் எப்படியும் வெளியில வருவார்னு. ஆனா மறுபடியும் போய் கடைசியில அதேதான் திமிர் எழு திருப்பி அடி குப்புற விழு கோபாலபுரத்துல படுத்துரு. ஆறு சீட்டோ ரெண்டு சீட்டோ மூணு சீட்டு இவ்வளவுதான், அதை தாண்டி அவர்களுக்கு இல்ல. அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க பேசினாங்க, எங்க ராகுல் காந்தியை இழிவுபடுத்திட்டாங்க, அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, நாங்க கூட்டணி உள்ள இருக்க மாட்டோம், நாங்க கேட்ட சீட்டுகளை கொடுக்கல அப்படின்னு பேசினாங்க. திருப்பி போய் மறுபடியும் மாநகராட்சியில எங்களுக்கு ரெண்டே ரெண்டு சீட்டு கொடுங்க. அந்த காங்கிரஸ் கட்சியிலேயே ஒருத்தன ரெண்டு பேர் தான் இருக்கிறான், அந்த கே எஸ் அழகிரியும் அம்மா அக்கா ஜோதிமணி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. அதுல யார் தலைவரா வர்றதுங்கிற போட்டிக்கு ரெண்டு சீட்டு, அந்த ரெண்டு சீட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் இன்னைக்கு படுத்துருச்சு. அதுல காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க யாரு, ஐயா ராகுல் காந்தி. தமிழ்நாட்டில் பிஜேபி என்னைக்குமே ஆள முடியாது, பிஜேபி ஆள முடியாது அது எங்களுக்கு தெரியும். நீ வளர்த்திய காங்கிரஸ் அது ஆள முடியுமா தமிழ்நாட்டில்? செத்த காங்கிரஸ் செத்ததுதான் தமிழ்நாட்டில். இனி ஒரு காலமும் காங்கிரஸ் இங்க கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அந்த நிலைமைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கிட்டார், ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டாங்க. அதே போல மற்ற கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் புரட்சி பேசுவான், மார்க்சியம் லெனினியம் அம்பேத்கரியம் பேசுவான், ஆனா கடைசியில மறுபடியும் போய் அதே கம்பெனி கிட்ட, அதுவும் திராவிட கம்பெனி திமுக முதலாளித்துவ கம்பெனியில போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு. இதை தாண்டி அவர்களுக்கு தத்துவம் இல்ல. ஆனால் நம்மள்ட தத்துவம் இருக்கு, நோக்கம் இருக்கு, நமக்கான சிந்தனை இருக்கு, நமக்கான தெளிவான பார்வை இருக்கு, நம்மளை வழிநடத்துவதற்கு அண்ணன் இருக்கிறாரு. நாம துணிஞ்சு களத்துல நிற்போம். இந்த திமுக அதிமுக பணபலத்தை வைத்து வேட்பாளர்களை கடத்தி இப்ப எல்லாமே நான் பார்த்திருப்பீங்க. ஒரு இடத்துல திருநெல்வேலியில அவங்க கட்சிக்குள்ளே திமுகவுக்குள்ளேயே கொலை செய்யறான், அதே மாதிரி சென்னையில கொலை செய்யறான், மற்ற இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை குறிவச்சு அவன் மிரட்டி இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமில்ல, மற்ற கட்சிக்காரெல்லாம் காசு கொடுத்தா அடங்கி போயிருவான், காசு கொடுத்துட்டோம்னா பேசாம போயிருவாங்க, இவங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. மிரட்டி பார்த்தான், அதுல மிரட்டி பார்த்தும் மயங்காத கூட்டம் தான் நாம் தமிழர் கூட்டம். அதனாலதான் அவனுக்கு பயப்படுறான். அவன் பயப்படுறதுக்கு காரணம் இவர்கள் துணிந்து நிக்கிறான், மக்கள் இவங்க பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கான். நீங்க பாருங்க 2011 நம்ம தேர்தலில் நிக்கல, 16 சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறோம், 1.1 விழுக்காடு. 2019 நாடாளுமன்றத்தில் போய் நம்ம பேச வேண்டிய தேவை இப்போதைக்கு வரல, ஆனாலும் நாடாளுமன்றத்தில் நம்மை நம்பி கிட்டத்தட்ட 4% மக்கள் வாக்கு செலுத்தினான். அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை செலுத்தியிருக்கிறான். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இதுவரைக்கும் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு 10% மேல வாக்குகள் பதிவாயிருக்கு. இது எல்லாமே திமுகவுக்கு நல்லா தெரியும், அதனாலதான் பயப்படுறான். ஏன் அவன் இதுவரைக்கும் போய் ஒரு அதிமுக கவுன்சிலரையோ அதிமுக வேட்பாளரையோ பாஜக வேட்பாளரையோ இங்க இருக்கிற ஐயா ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக பேசுறாங்கல்ல, நாங்க பாஜகவுக்கு நேரடி எதிரி, நேருக்கு நேரா பாஜகவை வீழ்த்துகிற இது வந்து எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏற்கனவே நீட்டு ரகசியத்தை சொல்லி ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்டு போனாப்ல, இப்ப மக்கள் திருப்பி கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த ரகசியத்தையாவது சொல்லுங்கன்னு. அந்த பிஜேபியை எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பாஜக வேட்பாளர் யாரையுமே கூப்பிட்டு மிரட்டல? இது வரைக்கும் அண்ணாமலை அவரை கைது செய்யப்பட்டிருக்காரா? இந்த 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 சிக்கல்ல அந்த ஒரு பெண் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க பள்ளி மாணவி, அந்த வழக்குல இதுவரை அண்ணாமலை தவறு செஞ்சிருக்காருன்னு தெரியும், கைது செய்யல, சிபிஐ விசாரணைக்கு மாத்தணுங்கிறான். இன்னைக்கு இருக்கிற திமுக அதிமுகவை பார்த்து இவர்கள் அடிமை ஆட்சி, இவர்கள் அடிமையாக போய் நிற்கிறாங்க. ஆமா, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு கால் தேவை. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கால் இருந்துச்சு விழுந்துகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஐயா மோடி கால் கிடைச்சிருக்கு விழுந்துகிட்டு இருக்காங்க. சரி, அவர்கள் அடிமை, அதை சொல்லுவதற்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்கள் கொத்தடிமையா பாரி போய் அன்னைக்கு யாரோ மோகன் பகவத்னு மதுரைக்கு வர்றாரு ஆர்எஸ்எஸ் தலைவர், அவருக்கு ரோடு போட சொல்லி அங்க இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு வந்து நீங்க உத்தரவிட்டு தெருவிளக்குகள்லாம் சரி பண்ணிருங்க, சாலையை சரி பண்ணிருங்க, பாதுகாப்பு கொடுங்க, இங்க போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது சொன்னது யாரு? இந்த கொத்தடிமை ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதே போல இன்னைக்கு ஹெச் ராஜா நாங்க பேசுறோம், நாங்க யாரையாவது ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐயா கலைஞர் கருணாநிதி திருத்தல் ஏறி வந்துட்டாருங்க, அவர் ஏங்க அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே வழக்கு போடுறது அவதூறு வழக்கு. கலைஞர் கருணாநிதி பத்தி அவதூறு பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. ஹெச் ராஜா தெருவில் நிக்க வச்சு கண்ட மெனிக்கு கேட்டான், கண்ணதாசன் எழுதின புத்தகம் வனவாசத்தை வச்சுக்கிட்டு, வனவாசத்துல உங்க நண்பர் கண்ணதாசன் சொல்லியிருக்காருன்னு நார கேள்வி கேட்டிருக்கான் ஹெச்ராஜா. ஹெச்ராஜாவுடைய கட்டவர்கள் மயிர கூட இன்ன வரைக்கும் நீங்க தொட முடியல, ஆனால் கேட்டா சொல்லுவாங்க பாஜகவை நாங்கள் நேருக்கு நேரா எதிர்க்கிறோம். எப்படி எதிர்ப்பாங்க? இந்த திமுக பாஜகவோடு 2024 நாடாளுமன்றத்தில் கூட்டணி வைக்கும், இவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த முகத்திரை கிழித்து எரியப்படும், கட்டாயம் அதை செய்வாங்க, நாம அதுக்கும் தயாரா இருக்கணும். நாம களத்தை இப்ப இருந்து சரி பண்ணாதான் 24 தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மற்ற திராவிட கட்சிகளையும் ஒதுக்கி தனி ஒரு ஆளுமையாக நாம் தமிழர் கட்சி தனித்த ஒரு பேராற்றலாக முன்னேறி வருவதற்கு இந்த களம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இப்ப மிரட்டுறாங்க, நம்ம சொந்தக்காரன் நிக்கிறான், பந்தக்காரன் நிக்கிறான், மாமன் நிக்கிறான், மச்சான் நிக்கிறான், இதெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க.
அவங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு, என்கிட்ட பேசின ரெண்டு மூணு பேர்ட்ட சொன்னாங்க, என்ன வாபஸ் வாங்கிறேன், ரொம்ப நெருங்கினவங்க நிக்கிறோம், எங்களுக்கு இந்த ஒரு தேர்தல விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு. திருப்பி நான் அவங்கள்ட்ட சொல்ல சொன்னது, அதே மாதிரிதான் நானும் உனக்கு சொந்தக்காரன், இந்த தடவை நான் நிக்கிறேன், அதனால எனக்காக நீ விட்டு கொடுத்துரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டா அவன் அதுக்கப்புறம் திருப்பி வாபஸ் வாங்கன்னு சொல்லவே மாட்டான். அதுதான் நமக்கு தேவை. நாம வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை.